Hello friends, welcome back to Pebbles Vlog. Today நாம ஒரு ஈஸியான சிம்பிளான அண்ட் யம்மியான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போறோம். கஸ்டர்ட் சேமியா கீர். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த கீர் என் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ சென்னையில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணையில் எடுத்த வீடியோ. இப்போ இந்த கீர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சாஸ் பேனில் 1 tablespoon ஆஃப் கீ எடுத்திருக்கோம். கீ இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. நாம் ஒரு 50 grams ஆஃப் சேமியா எடுத்து அதில் நல்லா வறுத்துக்கலாம். அந்த கீயில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சேமியா கொஞ்சம் மைல்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஒரு ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆறுறதுக்காக. இந்த கீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 1 liter ஆஃப் மில்க் வேணும். ஸோ இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 liter ஆஃப் மில்கை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்லி 4 cups ஆஃப் நமக்கு கஸ்டர்ட் சேமியா கீர் கிடைக்கும். நமக்கு இது ஒரு கண்டென்ஸ்டு மில்க் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, ஆனால் அந்த டெக்ஸ்சருக்கு நமக்கு வந்துடும். ஒரு திக்காக க்ரீமியாக நமக்கு ஒரு கஸ்டர்ட் சேமியா கீர் கிடைக்கும். மில்க் இப்போ நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு பால் நல்லா காயணும். நாம் அதை கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கிறதுக்காக, சைட்ஸ்லேயும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நாம் அதை நல்லா ஸ்டிர் பண்ணலாம். இப்போ மில்க் கொஞ்சம் காஞ்சதும் நாம் அதில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம் இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டிர் பண்ணுறதுனால சேமியா அடியில் போய் ஸ்டிக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 1 cup ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து அக்கார்டிங் டு அவர் டேஸ்ட் தான். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எங்களுக்கு ஒரு மீடியமான லெவல் சுகர் இருந்தால் போதும். ஸோ நாங்கள் 1 cup தான் ஆட் பண்ணியிருக்கோம். மில்க்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது வரைக்கும் அது பாயில் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நாம் ஒரு பவுலில் ஒரு 2 tablespoons ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ 1 liter ஆஃப் மில்க்குக்கு 2 tablespoons அப்படிங்கிற ரேஷியோவில் நாம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கஸ்டர்ட் பவுடரில் நாம் ஒரு 100 ml ஆஃப் ரா மில்க், காய்ச்சாத பாலை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ மில்க் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு, சேமியாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் பவுடரை நாம் இப்போது இந்த மில்கோடு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 drops ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல் மில்க் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அந்த காஞ்ச ஸ்மெல்லு டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் 2 drops ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல ஒரு ரிச்னஸாகவும் இருக்கும். இப்போ நாம் அவளோட கீர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கூல் டவுன் பண்ணிக்கலாம். இந்த டெசர்ட்டுக்கு நாம் இப்போ ஒரு 2 teaspoons ஆஃப் சப்ஜா சீட் எடுத்துக்கலாம். இந்த சப்ஜா சீடை நல்லா வாட்டரில் சூப் பண்ணி வச்சிடலாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இந்த சப்ஜா சீடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டிஷ்க்கு. ஸோ இந்த சப்ஜா சீடில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல பாடியை கூல் டவுன் பண்ணும். இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி சூப் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி கூல் டவுன் பண்ணி வச்சுருந்த கீரை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஒரு 1 hour. ஸோ இந்த டெசர்ட் கொஞ்சம் சில்னஸாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், கூலாக சாப்பிட்டா. ஸோ இதை வந்து கொஞ்சம் சில்னஸ் ஆகிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன் ஒரு 1 hour.
நம்மளோட கீர் ஃப்ரிட்ஜில் இருக்க மெயின் டைமில் வந்து நம்ம ஃபைனல் டச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி சோக் பண்ண சப்ஜா சீட் ஆப்பிளில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொமக்ரானட், கிரேப்ஸ், ஆல்மண்ட்ஸ் ஃப்ளேக்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு செரி ஃப்ரூட்டும் எடுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. இப்போ ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட கீரும் கூல் ஆகிடுச்சு. ஸோ அந்த கீரை இப்போ வெளியே எடுத்தாச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணனால இதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காக இருக்குது. ஸோ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பொமக்ரானட் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கஸ்டர்ட் சேமியா கீர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக நாம் வந்து இப்போ சர்வ் பண்ணையில் சப்ஜா சீட் ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் கப் எடுத்துட்டேன். இப்போ நாம் ஒரு கிளாஸ் கப்பில் 2 teaspoons ஆஃப் சப்ஜா சீட், நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்ச சப்ஜா சீட் நமக்கு நிறையவே வந்திருக்கு. ஸோ சோக் ஆனதும் அது கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ அதிலிருந்து 2 teaspoons ஆஃப் சப்ஜா சீட் எடுத்து ஃபர்ஸ்ட் லேயராக நம்ம போட்டாச்சு இந்த கிளாஸில். நெக்ஸ்ட்டு நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கீர், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுருந்த டியூட்டி ஃப்ரூட்டியை அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டர்ட் சேமியா கீரோட இந்த டியூட்டி ஃப்ரூட்டியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ளேவராகவுமே நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நாம் எடுத்து வச்சுருந்த ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸையும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கஸ்டர்ட் சேமியாக்கி ரெடி ஆயாச்சு. யூஸ்வலாக நம்ம செய்கிற பாயாசம், கேசரி, ஜாமுன் அப்படி இல்லாமல் உங்கள் கெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.